இன்ஃபேக்ட் என்னை பற்றி நிறைய மீன்ஸ் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் நாற்பதாயிரம் ரூபாய் இல்லைன்னா சிட்டி மெட்ராஸ் மாதிரி இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணால் கட்டப்படுவீங்க நான் ஒரு நல்ல தான் சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த பன்னெண்டு மாதத்துக்கு இப்படி இருக்கும் நிலை ஒரு சாதாரணமாக மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒருவர் வந்து இம்மாதிரியாக விலைவாசி கடுமை அதிகரிக்கும் போது அவருக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நானூறுவாய்க்கு வித்தின் வந்ததுங்கிறாங்க ரெண்டு வருஷம் ஃபஸ்ட்டு நான் வந்து இது டெய்லி பட்ஜெட்டு எங்கள் வீட்டில் போடுறது இல்லைன்னா எனக்கு தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூறுரூவா தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிலிண்டர் இன்றைக்கி சிலிண்டர் ஆயிரரூபா அதுலேயே உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு ஸ்கூலு டூரிசம் இது மாதிரி இண்டஸ்ட்ரியிலெல்லாம் இப்போ தான் வெள்ளை வந்து ஃபஸ்ட்டு இயர் ஸ்கூல்லாம் ஒழுங்காக நடக்குது ரெண்டு வருஷம் அவங்க பாதி சம்பளம் வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கும் உங்களுக்கு வட்டி விழுந்திருக்கும் கடன் வாங்கியிருப்பாங்க வட்டி விழுந்து சர்வை பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய இஃபெக்டாக இருக்கும் இன்ஃபேக்ட் என்னை பற்றி நிறைய மீன்ஸ் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போது ஏன்னா நான் பணம் சேவின்னு சொல்கிறேன்னு சேவித்து வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி கட்டப்பட்டிருக்க மாட்டாங்கங்கிறது என்னோடய தலைமையான கருத்து நான் ஒரு இடத்துல சொன்னதே என்னை இப்போ யூஸ் பண்ணுறாங்க நான் சொன்னேன் நாற்பதாயிரரூபா இல்லைன்னா சிட்டி மெட்ராஸ் மாதிரி இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணால் கஷ்டப்படுவீங்கன்னு நான் ஒரு நல்ல இனத்தில் தான் சொன்னேன் ஒரு நல்ல வீடு ஒரு டீசன்ட் லொக்காலிட்டியில் ஒரு டூ பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் எடுக்கணுன்னா கூட ஏழு எட்டாயிரருவா பத்தாயிரரூபா இல்லட்டா முடியாது லட்டா நீங்கள் ஊருக்கு வெள்ளை எங்கேயே போகணும் ஒரு பசங்க அம்மா அப்பா ரெண்டு வந்து பிறந்துடுச்சுன்னா ஸ்கூலுக்கு அனுப்பணும் கேஸ் சிலிண்டர் ஆயிரம் ரூபா இப்போ எலக்ட்ரிசிட்டி ரேட்டும் ஏற்றி இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப வருத்தமாக இருக்குது நாற்பதாயிரம் ரூபாய் இல்லைன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பசங்க சென்னையில் இருக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த நாற்பதாயிரரூபாவில் எப்படி இருக்க முடியாதுங்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருந்தாலும் அவங்களால் இருக்க முடியாது இந்த நிலைமை வந்து இன்னும் எத்தனை வருஷங்களுக்கு நீடிக்கும்னு நினைக்கிறீங்க சார் இப்படி ஒரு விளைவு இருக்கிறதா அது கடுமையாக இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கணும் உலகாவியல் காரணத்துக்கு சார் ரஷ்யா உக்ரைன் பதின ஏழு மாதமாக தான் போர் நடக்குது உங்கள் இந்தியாவில் ரெண்டு இது இருக்குது டபுள்யூபிஐயும் இருக்குது சிபிஐயும் இருக்குது டப்ளியூபிஐங்கிறது கோயம்பேட்டில் வர ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் கன்சியூமர் ப்ரைஸ் இப்போ நான் இருக்குது நம்ம இருக்கிற ராயப்பேட்டாவில் பேசிகிட்டு இருக்கோம் மயிலாப்பூர் மார்க்கெட் தான் கிட்ட மார்க்கெட்டு அங்கே என்ன ரேட்டுன்னு இவங்க அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஒரு வருஷமாக கோயம்பேட்டில் பதினஞ்சு பர்சன்ட் ரேட் ஏறி ஒரு வருஷமாக டபுள் டிஜிட்டு மூணு வருஷமாக பதினஞ்சு பர்சன்ட் ரேட் ஏறி இருக்குது ஆனால் மயிலாப்பூரில் ஏழு பெர்சன்ட் தான் ஏறி இருக்குங்கிறாங்க அது எப்படி நம்புகிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஹோல்சேல் மார்க்கெட்டில் பதிஞ்சு பர்சன்ட் ரேட் ஏறி இருக்குது ரீட்டைல் மார்க்கெட்டில் ஏழு பர்சன்ட் தான் ஏறி இருக்குங்கிறாங்க என்னால் நம்ப முடியல ஆனால் அந்த ஏழு பர்சன்ட்டை நம்ம மக்களால் தாங்க முடியாத வழி ஆக்சுவல் ரிசல்ட் வந்து ஒம்போதுலேருந்து பத்து பர்சன்ட்டு இதில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் நம்ம டைரெக்டாக பேசாதது மக்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுற இன்சென்டிவை இந்த அரசாங்கம் இல்லாமல் பண்ணிடுச்சு ஏன்னா இன்றைக்கி நீங்கள் டெபாசிட்னு போனீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட்டுக்கு மேலக்கூடும் அஞ்சரை பர்சன்ட் இந்த ரேட்டு மேலே அஞ்சு பர்சன்ட் இருந்தது அதில் பத்து பர்சன்ட் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க ஸோ நாலரை பர்சன்ட் தான் உங்கள் கைக்கு வரும் என்னோடய பணம் கரையிற ரேட்டு ஏழு எட்டு பர்சன்ட்டு அதுதான் இன்ஃப்ளேஷன் அது பணம் கரையிற ரேட்டு ஆனால் எனக்கு நீங்கள் பேங்க்கில் கொடுக்கறது நாலரை பர்சன்ட் ஆனால் தான் மக்கள் வேண்டாத இடத்துல ரிஸ்க் எடுத்து பணத்தை லாஸ் பண்ணுறாங்க ஸோ இன்னும் எவ்வளவு நாள் இந்த மாதிரியான நிலைமை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சார் இப்போ வந்து அடுத்த ஒரு வருஷம் கஷ்டமாக இருக்கும் சார் ஏன்னா அமெரிக்காவில் இப்போ முயற்சிக்கிட்டாங்க ரெண்டு வாட்டி வெட்டி விகிதத்தை முக்கால் முக்கால் பர்சன்ட் ஏற்றியிருக்காங்க நேற்று வந்த ரிப்போர்ட்டு படி முந்நூறு வாட்டி முக்கால் பர்சன்ட் ஏற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த செப்டம்பரில் தான் ஏற்றுவாங்க இங்கேன்னு செப்டம்பருக்குள்ளே நிறைய மாறலாம் மாறித்தினா அரை பர்சன்ட் ஏற்றுவாங்க அதனால் இவங்களும் வட்டி ரேட்டை இவங்க கவர்மெண்ட்டும் ஏற்றணும் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த பன்னெண்டு மாதத்துக்கு இப்படி இருக்கும் நிலைமை சார் நான் ஒரு ஆலோசனை கேட்குறேன் சார் சாதாரணமாக ஒரு நாற்பதாயிரரூபா அல்லது முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க என்னென்ன செலவுகளை குறைப்பதன் மூலம் இந்த விலைவாசி உயர்வாக உங்களை தாக்காமல் பாதுகாத்துக்க ஃபர்ஸ்ட்டு வந்து சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் எங்கள் காலத்தில் எப்படி இருந்ததுன்னா நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம் நைட்டுங்களே இப்போ என்னடானா புஸ்குன்னு எடுத்தாலே கல்யாணம் ஆனோடனே தனியாக வைக்கிறேன்னு ஆரம்பிக்கிறது எனக்கு தெரிஞ்சு எங்கள் ரெண்டு மூணு நாலு மாமாவும் சேர்ந்தா இருந்தாங்க எங்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்க எங்கள் அப்பா அம்மா ஃபாலினில் இருந்தாங்க நானும் சேர்ந்து தான் இருந்தோம் ஒரு வீட்டில் பத்து பன்னெண்டு பேர் இருந்தோம் அப்புறம் கூட எல்லோரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் இருப்போம் ஒரே இடத்துல உங்களுக்கு அந்த காலத்தில் ஞாபகம் இருக்கும் பக்கத்து வீட்டில் போய் பால் கே வாங்கிட்டு வாம்பாங்க சக்கரை கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வாம்பாங்க ஒரு டம்ளர் சக்கரை கடன் வாங்கிட்டு வாம்பாங்க திரும்பி மா அடுத்த மாதம் அந்த ஒரு டம்ளர் சக்கரை திரும்பி கொடுப்பாங்க காஃபி பொடி கடன் வாங்கிப்பாங்க ஒரு கூட்டாட்சி கூட்ட ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் இருந்தது இன்றைக்கி வந்து நம்ம சொசைட்டியில் எஸ்பெஷலி பெரிய சிட்டியில் அடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் யார் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது அதுதான் உண்மை ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லை அது இப்போ வரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வெறும் நீங்கள் வந்து இந்த செலவை கட் பண்ணுங்க அந்த செலவுங்க கட் பண்ணுங்கிறதோட ஒரு மூணு நாலு சம்பளம் இருக்கிறவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ அம்மா அப்பா தனியாக இருக்கிறது பசங்கள் தனியாக இருக்கிறதுங்கிறது செலவு ஜாஸ்தி ரெண்டு வாடகை எல்லாமே ரெண்டு ரெண்டு செலவு அடிதடி சண்டையை கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு யூஸ் ஆகிருப்போம் பட் இதை தாண்டறதுக்கு இது ஒரு சஜஷன்